வணக்கம். முட்டு தேய்மானம் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் முக்கியமாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது நம்ம முட்டியாக இருக்கட்டும் இடுப்பாக இருக்கட்டும், சில பேருக்கு கையில் கூட வரலாம், பட் முக்காவாசி நேரம் முட்டிக்கும் இடுப்புக்கும் வரக்கூடிய தேய்மான நோய், ரொம்ப காமனான நோய். 50 வயசுக்கு மேலே இப்போ எல்லா 10 to 7 to 8 பேருக்கு தேய்மானம் ஏதாவது ஒரு விதத்தில் முட்டியில் இருக்குது. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், என்ன உணவுகள் சாப்பிடணும், எப்படி அவங்க பராமரிச்சுக்கணும் முட்டியை எல்லாமே. ஒரு முக்கியமான விஷயம் இப்போது ஆய்வில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறது. நம்ம எல்லாருமே வந்து உணவு என்ன சாப்பிட்றோன்றது இருக்கு இல்லையா, ஏர்லியாக ஒரு 40 வயசுலேருந்தே, நான் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கும் சொல்லுவேன், பட் இந்த உணவு ஒரு உணவு கேபேஜ் முட்டைகோஸ் இருக்கு இல்லையா, இதை சாப்பிட்டு பழகணும். நிறைய பேர் சாப்பிட்றதில்ல, ஏன்னா அது ருசியாக இருக்கிறதில்ல, டேஸ்ட்டாக இல்லை, நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. பட் த பாயிண்ட் இஸ், 2 நாளுக்கு 1 தடவை ஒரு சர்விங் கேபேஜ் இல்லை ஒரு 2 சர்விங் கேபேஜ் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முட்டு தேய்மானம், முக்கியமாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது வேறு, அது ரத்தம் சம்மந்தப்படக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு வேறு உணவுகள் சாப்பிடணும். பட் மூட்டு தேய்மானம், வயசு மூலமாக வர தேய்மானம், அடிப்பட்ட மூலமாக வர தேய்மானம், ஜெனட்டிக்காக வர தேய்மானங்கள் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு கேபேஜ் முட்டைகோஸ் ரொம்ப முக்கியமான உணவு. அது எவ்வளோ சீக்கிரமாக வயசில் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ கொள்ளும் நீங்கள் தேய்மானத்தை தள்ளியும் போடலாம், தேய்மானம் இருக்கவங்க சாப்பிட்டா அதுக்கான கொஞ்சம் எஃபெக்ட்ஸை வந்து கொஞ்சம் குறைக்க முடியும். தேய்மானம் கம்ப்ளீட்டாக போயிடுமானா அது போகாது, இட் இஸ் அ மெக்கானிக்கல் ப்ராப்ளம், அது போகாது. பட் அட்லீஸ்ட் இந்த உணவு வந்து ஓரளவுக்கு அதுக்கான சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ தேய்மானம் இருக்கவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், கேபேஜை சாப்பிட சொல்லுங்கள், முட்டைகோஸ் சாப்பிட சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.